ஸ்னோ ஒயிட் மற்றும் ரோஸ் ரெட். முன்னொரு காலத்தில் ஒரு சிறு நகரத்திற்கு அருகில் இருந்த ஒரு சிறு கிராமத்தில் ஒரு பெண் தன் இரு மகள்களுடன் வாழ்ந்து வந்தாள். மகள்களின் பெயர்கள் ஸ்னோ ஒயிட் மற்றும் ரோஸ் ரெட் ஆகும். ஸ்னோ ஒயிட் அடக்கமான அன்பான பெண், ரோஸ் ரெட் விளையாட்டு குணம் கொண்ட தைரியமான பெண். எப்பொழுதும் அக்கம் பக்கத்தில் ஏதாவது குறும்பு செய்து கொண்டே இருப்பாள். ஜாக்கிரத ரோஸ், ஓட வேண்டாம். ஹாய் அம்மா, தெரியும் நான் நல்லாதான். நாங்க சொன்னல்ல. ஸ்னோ ஒயிட் மற்றும் ரோஸ் ரெட் இருவரும் நாள் முழுக்க அவர்கள் அம்மாவிற்கு உதவியாக இருப்பார்கள். இரவானதும் அம்மா அவர்களுக்கு கதை சொல்வாள். குளிர்காலம் வரும் வரையிலும் அவர்கள் வாழ்க்கை சாதாரணமாகத்தான் இருந்தது, சந்தோஷமாகத்தான் போய்கொண்டு இருந்தது. ஒரு நாள் இரவு திருமதி ஒயிட் மகள்களுக்கு கதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அப்போது மூவரும் கலவரமடைந்தனர். வெளியில் யார் வந்திருப்பார்கள் என்ற பயத்துடனும் கவலையுடனும் கதவை திரும்பி பார்த்தார்கள். கவலைப்படாதீங்க கண்ணுங்களா, யாராவது வழிபோக்கர் வழி கேட்டு வந்திருப்பாங்க, நான் போய் பாக்குறேன். வேண்டாமா, நான் பாக்குறேன். இல்ல, அடக்கடவுளே, என்ன இது? இல்ல, கரடி எப்படி இங்க வந்தது? தயவு செய்து கத்தாதீங்க, நான் சாதாரண கரடிதான். உங்களோட சத்தம் என்னோட காதை தொலைக்குது. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எனக்கு ரொம்ப குளிராவும் பசியாவும் இருக்கு. கரடி பேசியதை கேட்ட அனைவரும் வாயடைத்து போய்விட்டனர். இது மற்ற கரடிகளைப் போல் இல்லை. இதன் குரலில் ஒரு பணிவு இருந்தது. எங்களை மன்னித்து விடு, தயவு செய்து உள்ளே வா. மூவரும் கரடியை உற்று பார்த்து உள்ளே வர சொன்னார்கள். உன் உடல் முழுக்க பணியாக இருக்கு, நான் உதவி செய்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்கள். ஓ வேண்டாம், உங்கள் ரெண்டு பேருக்கும் மன அவசியமான கஷ்டம். வேண்டாம் வேண்டாம். சரி சரி, ரெண்டு பேரும் செஞ்ச வரைக்கும் போதும், அதை விடுங்க. ஏதாவது சூடா குடிக்கட்டும். ஒரு போர்வை கொண்டு வா ரோஸ். அன்று இரவு அவர்களுக்குள் நல்ல நட்பு ஏற்பட்டது. குளிர்காலமானதால் குளிர் அதிகமாகவே இருந்தது. நாள்தோறும் அந்த கரடி ஏதாவது ஒரு பரிசை அவர்களுக்கு கொடுக்கும். வெப்ப அடுப்பு இருந்த அறையில் கரடியை தங்க வைத்தார்கள். கதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். கரடியை இரு மகள்களுக்கும் மிகவும் பிடித்துவிட்டது. நாட்கள் கடந்தன. குளிர்காலம் முடிந்தது. கரடி அங்கிருந்து புறப்படும் தருணமும் வந்துவிட்டது. இதை நீங்க சொல்லலனா நான் உங்க ரெண்டு பேரையும் சந்திக்கவே மாட்டேன். நீ என்ன சொல்ற? என்ன சாபம்? நீ போக கூடாது, எங்க கூட தான் இருக்கணும். நான் போயாகணும். எனக்கு நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. ஆனா இப்ப குளிர்காலம் முடிஞ்சதால நான் போயே ஆகணும். கரடி புறப்பட்டு போன பிறகு அதன் மீது இவர்கள் அனைவருக்கும் ஒரு அதிகமான அன்பு ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு ஸ்னோ ஒயிட் மற்றும் ரோஸ் ரெட் காட்டில் பழங்களையும் விறகும் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அவர்கள் முன்னே இருந்து ஒரு விசித்திரமான அலறல் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி போனவர்கள் அங்கே ஒரு விசித்திரத்தை பார்த்தார்கள். அங்கே ஒரு சித்திரக்குள்ளன் கீழே விழுந்திருந்த மரத்தில் தன் நீண்ட தாடியால் சிக்கிக் கொண்டிருந்தான். மேலும் கீழும் குதித்து கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தான். என் தாடி மோசம்னா இந்த மரம் மகா மோசம். என்ன பாக்குறீங்க? எனக்கு உதவி செஞ்சு என்னை இங்கிருந்து எடுத்து விடுங்கள. இருவரும் தங்கள் பொருட்களை கீழே போட்டுவிட்டு ஒன்றாய் சேர்ந்து மரத்தை தூக்க முயற்சித்தார்கள். அவர்களால் முடிந்த மட்டும் இழுத்தார்கள், தூக்கினார்கள். முழு சக்தியுடன் செயல்பட்டதால் களைத்தும் போனார்கள். பிறகு இருவரும் விட்டுவிட்டார்கள். ரோஸ் ரெட்டுக்கு ஒரு யோசனை வந்தது. ரோஸ் ரெட்டின் கையில் இருப்பதை பார்க்கும் வரையிலும் சித்திரக்குள்ளன் மேலும் கீழும் குதித்துக் கொண்டேதான் இருந்தான். வேண்டாம், பொறு. நீ என்ன நினைச்சு இதை செய்ய போற? நிறுத்து. வேண்டாம், என்னோட விலை மதிப்பற்ற தாடி. சித்திரக்குள்ளனின் செயலை கண்டு இரு பெண்களும் சிரித்தனர். குள்ளனுக்கு உதவி செய்த பிறகும் கோபப்படுகிறானே என்று சிறுமிகளை வசைபாடி விட்டு அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி கூட சொல்லாமல் காட்டை விட்டு வேகமாக சித்திரக்குள்ளன் வெளியேறினான். அடுத்த நாள் அருகில் இருக்கும் நதிக்கரையில் சுற்றி வரலாம் என்று போனார்கள். அப்பொழுது ஏற்கனவே தாங்கள் சந்தித்த அதே சித்திரக்குள்ளன்
மிகவும் ஈனஸ்வரத்தில் கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தான். சகோதரிகள் இருவரும் அவனை நோக்கி வேகமாக ஓடினார்கள். இப்போது அவனது நீண்ட தாடியை ஒரு பெரிய மீன் கவ்விக்கொண்டிருந்தது. அற்பமான மீனே, என் தாடியை பிடித்து விட்டாய், உனக்கு என்ன துணிச்சல்! இப்போது நீ எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாய்? அந்த குலகார மீன் என்ன தண்ணிக்குள்ள இழுத்து சாகடிக்க பார்க்கது உங்களுக்கு தெரியல? என்ன காப்பாத்துங்க! ஸ்னோ ஒயிட் மற்றும் ரோஸ் ரெட்டி இருவரும் மீண்டும் ஒரு முறை உதவி செய்ய நினைத்தார்கள். நம்மளால முடியாது, நம்ம எல்லாரும் தண்ணிக்குள்ள போயிருவோம். இதுக்கு மேல என்னால இழுக்க முடியாது, நான் இந்த தாடியை வெட்ட போறேன். எப்பவும் என் தாடி மேலேயே கண்ணா இருக்கீங்க. என் நண்பர்கள் முன்னால என் முகத்தை நான் எப்படி காட்டுவேன்? முட்டாள் பெண்களா இருக்கீங்களே! சகோதரிகள் இருவரும் இதை கேட்டு வேடிக்கையாக சிரித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு பெரிய பாறையில் ஒரு இளைஞன் மயங்கி கிடந்தான். அவன் நெற்றியில் பெரிய காயம் இருந்தது. ஏய், யார் நீங்கள்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இளவரசன் ஆடம். என் சகோதரன் ஜோசப்பை பார்க்க வந்தேன். போன குளிர்காலத்திலிருந்து காணாமல் போகிவிட்டான். ஓ, என் பெயர் ஸ்னோ ஒயிட் மற்றும் இவள் என் சகோதரி ரோஸ் ரெட். நாங்களும் உதவி செய்யலாமா? ஒரு பை நிறைய பொன் ஆபரணங்களோடு காட்டு வழியில் புறப்பட்டு சென்றான். ஆனால் போகும் வழியிலேயே காணாமல் போய்விட்டான். நான் வரும் வழியில் விசித்திரமான ஒருவர் அதே போன்ற ஆபரண பையை வைத்திருப்பதை நான் பார்த்தேன். அவரை விரட்டி பிடிக்க பின்தொடர்ந்து போனேன். அவர் என் மீது எதையோ உச்சரித்தார். அதன் பிறகு நான் எங்கே போனேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது இங்கே இருக்கிறேன். உங்கள் கதை வருத்தமாக இருக்கிறது, நாங்கள் உதவுவோம். பெண்கள் வாக்கு கொடுத்தது போலவே இளவரசனுக்கு உதவினார்கள். அவனுக்கு அது தேவையாகவும் இருந்தது. அதே சமயம் அந்த மூவரும் ஒரு அலறல் சத்தத்தை கேட்டார்கள். அந்த காட்டிலிருந்து அலறல் சத்தம் வந்தது. உதவி, உதவி, உதவி! மூவரும் குதிரையில் ஏறி கூச்சல் வந்த திசையை நோக்கி வேகமாக போனார்கள். அப்போது ஒரு குகையிலிருந்து சித்திரக்குள்ளன் ஓடி வர அவனை ஒரு கரடி விரட்டி கொண்டு வந்தது. என்ன விட்டுடு, யாராவது உதவி செய்யுங்களே! ஓ, அது நம் நண்பர், அதே கரடி. அது ஏன் குள்ளரை விரட்டுகிறது? இளவரசர் வாளை எடுத்துக்கொண்டு கரடியும் சித்திரக்குள்ளனும் இருந்த திசையை நோக்கி நடந்தான். நீங்கள் இங்கேயே இருங்கள். இந்த விசித்திர குள்ளனிடம் என் சகோதரனின் ஆபரண பை இருந்தது. அவன் செய்த செயலுக்கான தண்டனை தான் இது. ஜாக்கிரதை! என்ன விட்டுடு, இதை எடுத்துக்க. இதில் இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் நீயே எடுத்துக்க. நீ ஏதோ உச்சரிச்சதுனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். எனக்கு இந்த தங்கமெல்லாம் வேண்டாம். இதை என்னிடம் விட்டுவிடு நண்பா, குள்ளனை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் முட்டாள்தனம் முடிந்தது. இப்போது என் உண்மையான ரூபத்தை காட்டும் நேரம் வந்து விட்டது. என்னை அழித்து விடலாம் என்று நினைத்தாயா? இதற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஓ, அட கடவுளே! சீக்கிரம் ரோஸ், என் வால், என் வாளை தூக்கி போடு. அவன் தாடியை வெட்டுங்கள். அதில் தான் அவனது சக்தி இருக்கிறது. உடனே வெட்டுங்கள். சித்திரக்குள்ளன் பிரம்மாண்டமான உருவம் அடைந்தவுடன் ஸ்னோ ஒயிட் கத்திரியையும் ரோஸ் ரெட் வாளையும் எடுக்க மிகவும் வேகமாக ஓடினார்கள். நீ ஒரு சிறிய பெண், உன்னை நான் சுலபத்தில் விட்டு விடுவேனா? இல்லை ரோஸ். இளவரசரே, இந்தாங்க. இளவரசர் ஆடம் அபாரமாக வாளை வீசியதால் அதில் சித்திரக்குள்ளனின் தாடி முழுவதும் வெட்டுப்பட்டு விட்டது. தாடி தரையில் விழுந்ததும் குள்ளனும் நடுங்கிக் கொண்டே தரையில் விழுந்து சுருங்கி போனான். அப்பொழுது திடீரென்று கரடி ஆண் அழகனாக ஒரு இளவரசனாக மாறினான். ஆமாம், இளவரசன் ஜோசப். அவன்தான் இளவரசன் ஆடமின் சகோதரன். இளவரசன் ஆடம் தன் சகோதரனை பார்த்தவுடன் ஓடிப்போய் அன்பாய் ஆறத் தழுவிக்கொண்டான். உன்னை நான் எவ்வளவு நாட்கள் தேடியிருப்பேன் என் அன்பான சகோதரா? நானும் தான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த கொடிய குள்ளன் என் ஆபரணங்களை திருடிக்கொண்டு எனக்கு சாபமும் விட்டுவிட்டான். எனக்கு பெரிய உதவி செய்த ஸ்னோ மற்றும் ரெட்டுக்கு கூட என்னால் சரிவர நன்றி சொல்ல முடியவில்லை.
இரு சகோதரிகளின் மனிதாபிமானத்தை பற்றி இளவரசன் ஆடமிடம் இளவரசன் ஜோசப் எடுத்து கூறினான். சகோதரர்கள் இருவரும் இரண்டு சகோதரிகள் மீதும் காதல் கொண்டார்கள். சகோதரிகளும் தங்களுக்கு பிடித்த இளவரசனை விரும்பினார்கள். அவர்களின் திருமணம் அந்நாட்டில் மிக கோலாகலமாக நடந்தது. ஸ்னோ வைட் இளவரசர் ஆடமையும் ரோஸ் ரெட் இளவரசர் ஜோசப்பையும் மணந்தார்கள். இப்போது ஸ்னோ வைட் மற்றும் ரோஸ் ரெட் கரடியை பார்த்து பயந்தவர்கள் பிறகு அவர்களே கரடியின் குணத்தை பார்த்தார்கள். ஒருவருடைய உண்மையான இயல்பு அவர்களுடைய உருவத்தில் இல்லை, இதயத்தில் உள்ளது என்றும், இரக்கம் அன்பு ஆகியவை உலகை உன்னுடையதாக்கும் வல்லமை கொண்டது என்ற உண்மையை இது காட்டுகிறது.